இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஃபிளட்டர் டெம்ப்ளேட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா நான் ஒரு புது ஆப் ஒன்னு ஓப்பன் பண்ணிருக்கேன் இந்த ஆப்ல பாருங்க மெயின்டா எனக்கு எந்த ஒரு கோடிங் நான் எழுதலை ஓகேங்களா ஆனா இந்த இடத்துல பாருங்க நான் ஜே ஓஇன் டைப் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெம்ப்ளேட் எனக்கு இங்கே லோட் ஆகுது இது உங்க சிஸ்டம்ல இது லோட் ஆகாது என்ன ரீசன்னா இது கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நாம் வந்து என்ன டெம்ப்ளேட் லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு பேசிக்காக வந்து ஒரு கோட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இப்போ நிறைய ஃப்ளட்டர் ஆப் இப்போ டெவலப் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆப் ஒன்று லோட் பண்ணி நேவிகேஷன் மட்டும் வர மாதிரி நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கேஜில் மெட்டீரியல் டாட் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் போட்டுக்கோங்க இம்போர்ட் போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் மெட்டீரியல்னு சொல்லுவோம் ஓகேங்களா மெட்டீரியல் டாட் டாட் ஃபைவ்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் கண்டிப்பாக எனக்கு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும் ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ட் மெயின் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதில் ரன் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் இதுக்குள்ள தான் நம்மளோட ஆப்பை நம்ம கால் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது எப்படி கால் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஆப்பை நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன் அதுக்காக மெட்டீரியல் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ மெட்டீரியல் ஆப் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேராமீட்டர் ஒண்ணு நான் கொடுக்க போறேன் என்ன பேராமீட்டர்னு பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா இதை பத்தி நான் இன்னும் இன்டெப்தா நான் உங்களுக்கு நான் போக போக மெட்ரல் ஆப் நடத்தும் போது நான் சொல்றேன் ஓகேங்களா இப்ப ஹோம்னு ஒண்ணு போட்டுக்கிட்டேன் இங்க ஒரு செமி கோலம் நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த ஹோம்ல நீங்க என்ன பண்ணுங்க நீங்க உங்களுக்கு என்ன கிளாஸ் தேவைப்படுதோ அந்த கிளாஸ் இதுல நீங்க கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த இடத்துல பாருங்க நான் வெளியே வந்து ஸ்டேட் ஃபுல் விசிட் ஒன்று நான் கிரியேட் பண்றேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஷார்ட் கட் வந்து எஸ்டி எஃப்யூ வேலுன்னு இருக்கு இதுதான் நம்ம டெம்ப்ளேட் சொல்லுவோம் சரிங்களா இது வந்து இன்பில்டா இருக்க டெம்ப்ளேட் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆப் நேம் என்னன்னு கேட்கும் நான் வந்து இப்போதைக்கு மை ஆப் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இங்க பாருங்க மை ஆப் அப்படிங்கறத கொடுத்தாச்சு இந்த ஆப்போட இன்ஸ்டன்ஸ் நான் இந்த ஹோம்ல நான் கால் பண்ணிக்க போறேன் ஓகேங்களா நியூல மை ஆப் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா என் மெயின் ஃபங்க்ஷன் லோட் ஆன உடனே ரன் ஆப் ஃபங்க்ஷன் கால் ஆகும் மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் பேஜ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸை நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஜிட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லோட் ஆகிடும் விஜிட்ஸ் மீன்ஸ் என்னென்னா நேவிகேஷன் பாரு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் சரிங்களா சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப்ல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன ஸ்காப் ஃபோல்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்னு இருக்கு ஓகேங்களா அந்த கிளாஸ் மூலியமா அந்த கிளாஸ்ல நீங்க எல்லாமே மெர்ச் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா அதுல நான் என்ன அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்கேப்ஃபோல்டு ஓகேங்களா இதுக்குள்ள வந்து ஃபஸ்ட் ஆப்புக்கான ஆப் பார் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் மேலே ஒரு ஆப் எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் நீங்கள் பாருங்கள் நான் டம்மி ஆப் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் என்னோட எம்லேட்டில் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிருக்க ஆப் ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணுறேன் இப்போ இந்த ஆப் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆப்பில் சாரி இதில் இட் இருக்குது இந்த ஆப் ஆ ஓகே இந்த ஆப் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் எனக்கு இது தான் ஆப் பார்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த இந்த பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேஃபோல்டில் வந்து ஆப் பார் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் இங்கே ஒரு செமிகோலன் ஒன்று போட்டுக்கோங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பார் அப்படின்ற பேராமீட்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆப் பார் கிளாஸுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா ஆப் பார் இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டில் வந்து நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ஒரு புது இன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் ஆஃப் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேங்களா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலியமாக நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ என்னோட எமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழைய பழைய ஃபைல் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பழைய இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ரன் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு லோட் ஆயிட்டிருக்கு இப்போ இந்த கோடிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிட்டு எனக்கு என்ன ஆகணும்னா இந்த எமுலேட்டரில் எனக்கு லோட் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் எனக்கு பில்ட் ஆயிட்டிருக்கு இருக்கு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஸோ எனக்கு இப்போ நேவ் பார் எனக்கு வந்துருச்சு டிஃபால்ட்டாக பார் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேஃப்ஃபோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தது பாடி அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கு அதுக்குள்ள தான் நம்ம எல்லா விஷயமும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா அப்போ ஆப் பார்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாடி அப்படின்ற ஆட்ரிபியூட் நீங்கள் கால் பண்ணுங்க இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா கண்டெய்னர் கிளாஸ் ஒன்று கால் பண்ணுங்கள் சி வந்து கேபிட்டல்

இப்போ இதை லைவ் டெம்ப்ளேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே இருக்கிற இந்த கோட்ஸ் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அதாவது கட் பண்ணிக்கோங்க இதை இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போகிறேன் செட்டிங்ஸில் போகிறேன் இதில் பாருங்கள் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இதை நம்ம பண்ண போகிற டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெட்டர் ஓகேங்களா ஸோ ஃப்ளெட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் லைவ் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த ஃப்ளெட்டர் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளஸ் நீங்க பிரஸ் பண்ணுங்க லைவ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க நான் இங்க டிஃபால்ட்டா ஜோ அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் பேஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா பேஸ் பண்ணிட்டு இதுல வந்து ஃபிளட்டர் டெம்பிலேட் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன் அப்ரிவேஷன் நீங்க என்ன வேணாலும் டிஸ்கிரிப்ஷனும் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஃபிளட்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஃபைன் ஆப்ஷனில் போயிட்டு டாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் அப்ளிகபிள் ஆகிடும் சரிங்களா இங்கே நீங்கள் ஜோன் டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த லைவ் டெம்ப்ளேட் உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்